அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலி சையிதனா வநபியினா வமௌலானா முஹம்மதின் வஆலிஹி வஸஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஸுரியாதிஹி வஅஹ்லி பைதிஹி வபாரிக் வஸல்லம் அலைஹி. الحمد لله رب العالمين والصلاة والسلام عليك يا رسول الله والصلاة والسلام عليك يا حبيب الله والصلاة والسلام عليك يا رحمة للعالمين فداك أبي وأمي يا رسول الله انظر حالنا اسمع قالنا إنني في بحر غم مغروق يا رسول الله سهل لنا وأشكالنا خذ بأيدينا أدركنا تداركنا ولا تتركنا يا رسول الله من لنا سواك يا رسول الله صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين السيد عبد القادر الجيلاني قدس الله سره العظيم شيخ ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم وفي محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக கண்ணியம் பொருந்திய பழமை வாய்ந்த 850 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த இந்த பள்ளிவாசல், 400 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய நமது நாதா, இந்த மஹபூபு சுபஹானி சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உருஸ், அல்லாஹு ரப்பு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த அனைவருக்கும் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் இன்னும் அதிகமான வரக்கத்தையும் வழங்கியருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபிகளார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் படைத்தேன் என்று குறிப்பிடுகின்ற பொழுது, லவ் லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், முதன் முதலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று நூரே முஹம்மதியா, அந்த நூரே முஹம்மதியா மட்டும் படைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டால் அல்லாஹு ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த ஒன்றையுமே படைத்திருக்க மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். இறைவனை அறிவித்துக் கொடுத்தவர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகுக்கு, உலகின் கடைசி கோடி வரை சென்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவித்துக் கொடுத்தவர்கள் சஹாபா பெருமக்கள், முத்தகீன்கள், நாதாக்கள், ஒலிமார்கள். ஆக கியாமத்து நாள் வரை இந்த ஒலிமார்கள் என்பவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அந்த மஹப்பத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது, ஒரு மனிதன் உண்மையான மூமின் என்று நீங்கள் எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? ஹதீஸ் சொல்லித் தருகின்றது, மன் அஹப்பலில்லா, மன் அஹப்பலில்லா, ஒரு மனிதன் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே எல்லாவற்றையுமே விரும்புகின்றான். ஒரு மனிதன் கூறுகின்றான், நான் என்னை பெற்றெடுத்த தாயை விரும்புகின்றேன், அது என் இறைவனுக்காக வேண்டும்.
என்னை வளர்த்த என்னுடைய தந்தையை நான் விரும்புகின்றேன், அதுவும் என் இறைவனுக்காக வேண்டி. எனக்கு கல்வி புகட்டி என்னுடைய ஆசிரியர்களை நான் விரும்புகின்றேன், அதுவும் என் இறைவனுக்காக வேண்டி. தான் கட்டிக்கொண்ட மனைவியை அந்த மனிதன் நேசிக்கின்றான், அதுவும் அந்த இறைவனுக்காக வேண்டி. மன் அஹப்ப லில்லா, ஹதீஸனுடைய விளக்கம் தெரியுமா? ஒரு மனிதன் எந்த ஒன்றை வேண்டுமானாலும் நேசித்துக் கொள்ளட்டும், அதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் எந்த ஒன்றை நேசிக்க வேண்டும் என்று இருந்தாலும், அவன் எந்த ஒன்றை நேசித்தாலும் அதற்கு காரணம் அது இறைவனுக்காக வேண்டி, இறைவனுடைய தூதருக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒமன் அபுகதல் இல்லா, ஹதீசனுடைய தொடர்ச்சி கூறுகின்றது. ஒமன் அபுகதல் இல்லா, இந்த இடத்திலே தான் ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுகின்றது. மன் அஹப்பல் இல்லா, இறைவனுக்காக வேண்டி நான் ஒன்றை நேசிக்கின்றேன், இந்த விஷயத்திலே யாரும் கருத்து வேறுபாடு தெரிவிக்கவில்லை. ஆனால் ஒமன் அபுகதல் இல்லா, இறைவனுக்காக வேண்டி ஒருவனை வெறுக்க வேண்டும், இந்த விஷயத்திலே தான் இந்த சமுதாயம் பிரிந்து நிற்கின்றது. இந்த சமுதாயத்திலே சிலர் இப்படி கேட்கின்றார்கள், நான் நல்லவற்றை மட்டுமே பேசுகின்றேன், தீயவர்களை பற்றி நான் ஏன் பேச வேண்டும், நான் இறைவனை நேசிப்பதில் மட்டுமே இருந்து கொள்கின்றேன், இறைவனுக்காக வேண்டி கோபிக்கக்கூடிய விஷயத்திற்கு நான் ஏன் செல்ல வேண்டும். திருமறையை புரட்டி பார்த்து கொண்டே வாருங்கள். அல்லாஹ் ரபுஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த இடத்திலே சையுதனா பாபா ஆதம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றானோ, அதே இடத்திலே பாபா ஆதம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியான ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நல்லவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது தீயவர்களை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். நல்லவர்களை அடையாளம் காட்டுக் கொடுக்கின்ற பொழுது தீயவர்களையும் இனம் காட்டி தந்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் முனாஃபிகீன்கள் உள்ளே கலந்து நல்லவர்களை போன்று வேடம் தரித்து எந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். மன் அஹப்பல் இல்லா என்பது எப்படி முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் நேசிக்கின்றேனோ, அதே போன்று அபுகதல் இல்லா, நான் இறைவனுக்காக வேண்டி எல்லாவற்றையுமே வெறுக்க வேண்டும். என்னோடு உடன் பிறந்த சகோதரன் தான், நான் நேசிக்கின்றேன் தான். ஆனால் கருத்து வேறுபாடு கொள்கையிலே, இஸ்லாத்திலே, முஹப்பத்திலே, அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய விஷயத்திலே முரண்பட்டு நிற்கின்றான் என்றால் அவனை தூக்கி எறிவதைத்தான் இஸ்லாம் கூறுகின்றான். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், இஸ்லாத்திலே இணைந்த ஐந்தாவது நபர் ஸஅத் ரழியல்லாஹு தஆலா. ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின் அவர்களுக்கு மிக பெரும் சவால் ஒன்று இருந்தது. காரணம், அவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தாயார் உண்ணாவிரதம் மேற்கொள்கின்றார்கள். என்னுடைய மகன் ஸஅத் இஸ்லாத்தை விட்டு மீண்டு அவன் குஃப்ரின் பக்கம் திரும்ப வந்துவிட வேண்டும், இல்லை என்றால் நான் இதே போன்று உண்ணாமல் பருகாமல் இருந்து என்னுடைய உயிரை விட்டு விடுவேன், இந்த உலகம் பேசட்டும், என்னுடைய மகன் ஸஅத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் சென்று இஸ்லாம் என்கின்ற பெயரில் தன்னுடைய தாயை, பெற்றெடுத்த தாயை கருணையற்ற முறையிலே, இரக்கமற்ற முறையிலே அந்த தாயை சவக்குழிக்குள் தள்ளிவிட்டான் என்று இந்த உலகம் இழுத்தும் பழித்தும் என்னுடைய மகனை பேசிக் கொண்டிருக்கட்டும் என்று அந்த தாய் சவால் விடுக்கின்றார். ஸஅத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மன வேதனை தாங்க முடியவில்லை. காரணம், அந்த தாயை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். இதே கேள்வியோடு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே ஆஜராகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு முன்னால் ஒரு மிகப்பெரும் பிரச்சனை இருக்கின்றது, நான் தங்களை நேசிக்கின்றேன், தாங்கள் காட்டி தருகின்ற இறைவனை நேசிக்கின்றேன், எந்த ஒரு காலகட்டத்திலேயும் நான் மீண்டும் குஃபரின் பக்கம் திரும்புவதை நான் விரும்பவில்லை. ஹதீஸ் அதுதானே, ஒரு உண்மையான மூமின் நெருப்பில் விழுவதற்கு கூட அவன் சம்மதித்து விடுவான், ஆனால் குஃபரின் பக்கம் மீளுவதற்கு சம்மதிக்கவே மாட்டான். சஹதர் அலி அல்லாஹு தாலான் குறிப்பிடுகின்றார்கள், என்னுடைய தாயையும் நான் நேசிக்கின்றேன், என் முன்னால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, இதற்கு தாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த பிரச்சனை நான் இறைவனின் புறத்திலே சமர்ப்பித்து விடுகின்றேன், இறைவன் இதை குறித்து ஆயத்தினை இறக்கட்டும், இறைவன் இதிலே
என்ன நடைமுறையை மேற்கொள்கின்றான் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்ன பொழுது குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகின்றது. உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை இறைவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மாற்றத்தின் பக்கம் உங்களை ஏவினால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குர்ஆன் தீர்ப்பளிக்கின்றது. ஒரு மனிதன் முதலில் யாரை நேசிக்க வேண்டும்? இறைவனையும் இறை தூதரையும் நேசிக்க வேண்டும். இந்த இரண்டு தான், இந்த இறைவனையும் இறை தூதரையும் நேசிப்பது மட்டும்தான் அவனுடைய அடிப்படை ஈமான். அந்த அடிப்படை ஈமான் வந்ததற்கு பின் தான் இஸ்லாம் கற்றுத்தருகின்றது, பெற்றெடுத்த தாயை நேசிக்க வேண்டும். அந்த தாயின் காலடியில் சோனம் இருக்கின்றது. உன்னை வளர்த்த தந்தையை நேசிக்க வேண்டும். அந்த தந்தையினுடைய கோபத்திலே இறைவனின் கோபமும் அந்த தந்தையினுடைய பாசத்திலே இறைவனுடைய நேசமும் இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதன் முதன் முதலில் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அடிப்படையாக தன்னுடைய மனதிலே மிக ஆழமாக இறைவனை பற்றிய அவனுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நேசத்தை அவன் மிக ஆழமாக பதிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலேயே மிக அழகான ஒரு தலைப்பு. எத்தனையோ நபர்கள் இதை பற்றி பேசிவிட்டு இருக்கின்றார். ஆனால் இது முடிவுக்கு வரக்கூடிய ஒன்றல்ல. காரணம், இறைவன் அந்த ரசூலை எந்த அளவிற்கு நேசிக்கின்றான் என்று உங்களுக்கு தெரியுமா? குல் இன் குந்தும் துஹிப்புனல்லா ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லா. நமது பள்ளியின் கண்ணியம் பிறந்த இமாம் அவர்கள் கிராத்திலே இந்த ஆயத்தினை ஓதினார்கள். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்புனல்லா, நீங்கள் இறைவனை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் இறைவனை நேசிக்கின்றீர்களா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் அவர்களை பார்த்து. இறைவனை நீங்கள் நேசிக்கின்றீர்களா? அவனுடைய நபியை ஹபீபை நீங்கள் பின்பற்றுங்கள். யோ ஹபீபுக்கும் அல்லாஹ், விளைவு என்ன தெரியுமா? அந்த இறைவன் உங்களை நேசிக்கின்றான். அந்த இறைவன் உங்களை நேசிக்கின்றான். வயகுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஈமான் இபாதத். இந்த இடத்தில் இன்னொரு பிரச்சனையும் ஆரம்பமாகின்றது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போன்று ஒரே ஒரு புறம் மட்டும் நாம் பேசிக் கொண்டிருப்பது அது முறையல்ல. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் என்பது எந்த அளவிற்கு அவர்களை நாம் நேசிக்கின்றோமோ அதே அளவிற்கு விரோதம் அவர்களுடைய எதிரிகளின் மீது நமக்கு இருக்க வேண்டும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு கருத்து நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரப்படுமானால் ஒரு உண்மையான மூமினுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு உண்மையான பரிசுத்தமான ஒரு மூமினுடைய ஈமானுடைய அந்த நிலை என்ன தெரியுமா? அவன் தன்னையும் அறியாமல் கோபப்பட வேண்டும். ஈமான் அவனையும் அறியாமல் மேலே எழுந்து அந்த இடத்திலே அவனுக்கு கோபம் கொப்பளிக்கப்பட வேண்டும். உண்மை அதுதானே. நம்முடைய பெற்றோரை நேசிக்கின்றோம். நம்முடைய பெற்றோரை பற்றி யாரேனும் தவறாக பேசுகின்ற பொழுது நாம் ஏன் கோபப்பட்டு பேசுகின்றோம்? அவன் ஏதாவது பேசிக்கொண்டு போகட்டும், நான் என்னுடைய பெற்றோரை நேசிக்கின்றேன் என்று சென்று விடுகின்றோமா? ஆனால் இதே நிலை இஸ்லாத்தின் மீது மட்டும் எப்படி வந்து விடுகின்றது? நான் என் ரசூலை நேசிக்கின்றேன், அந்த ரசூலை பற்றி தவறாக யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சித்துக் கொண்டு போகட்டும், நான் என் ரசூலை நேசித்துக் கொண்டே செல்கின்றேன் என்கின்ற நிலை இந்த வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த மனதிலே எத்தனை ஆழமாக பதிந்திருந்தது தெரியுமா? அவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட விரோதம் எல்லாவற்றையுமே ஒதுக்கி வைத்தார்கள். மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, நான்கு கலீஃபாக்களுக்கு பின்னால் முதன்முறையாக மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒட்டுமொத்த ஆட்சியும் சென்று சேருகின்றது. அவர்கள் தான் இப்பொழுது இஸ்லாத்தினுடைய அரசராக வீற்றிருக்கின்றார்கள். அப்படி மாவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருந்த பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே பஞ்சம் ஆக்கிரமித்தது. அவர்களுக்கு உதவியாக தான தர்மத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாவியா ரலியல்லாஹு தஆலா.
இதனை பெற்று செல்வதற்காக வேண்டி மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். இப்படியே நடந்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள். வாயில் இப்னு ஹஜர், வாயில் இப்னு ஹஜர் இவர் முஸ்லிம் அல்ல. வாயில் இப்னு ஹஜர் என்பவர் அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அரண்மனைக்குள் நுழைகின்றார். நுழைந்து முஆவியா என்பவரை அவர் கேள்விப்பட்டிருக்கின்றார், இப்பொழுதுதான் பார்க்கின்றார். முஆவியா என்பவர் யார் என்பதை இப்பொழுதுதான் முதன் முதலாக பார்க்கின்றார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த வாயில் இப்னு ஹஜர் பார்த்து கொண்டிருக்கின்றார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த வாயில் இப்னு ஹஜரை பார்க்கின்றார்கள். இருவருடைய பார்வையும் ஒன்றோடொன்று நெருக்கத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இருவருடைய நெருக்கம் சமீபித்து நிற்கின்ற பொழுது, இருவரும் ஒருவரோ ஒருவரை ஒருவர் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது பழைய நினைவு இருவருக்கும் நிழலாடுகின்றது. இதே வாயில் இப்னு ஹஜர், இதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருகாமையிலே வீற்றிருந்த பொழுது, இதே வாயில் இப்னு ஹஜர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிவோடு எழுந்து தன்னுடைய மேலே இருந்த ஒரு துண்டை எடுத்து இந்த வாயில் இப்னு ஹஜருக்காக வேண்டி விரித்து அதில் அமர வைக்கின்றார்கள். காரணம், இவர் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருந்தார். இவருக்கு மதிப்பளித்து இவரின் மூலமாக இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பளித்து அவரை அமர வைத்தார்கள். வாயில் இப்னு ஹஜரும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டார். இதே கண்ணியத்தின் முகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஆவியாவே, நீங்கள் சென்று இவரை வழி அனுப்பி விட்டு வாருங்கள், மதீனாவின் எல்லை வரை சென்று இவரை வழி அனுப்பி விட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். இப்பொழுது இருவரும் செல்கின்ற பொழுது வாயில் இப்னு ஹஜர் அப்பொழுது செல்வ நிலையிலே இருந்தார். அவருடைய குதிரையிலே ஏறி அமர்ந்து கொண்டார். இப்பொழுது குதிரை பயணிக்கின்றது. குதிரையை பிடித்து கொண்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெற்றுக்காலுடன் நடந்து செல்கின்றார்கள். பாலைவன வெப்பம் அவருடைய கால்களை தகிக்கவே அவர்கள் கேட்கின்றார்கள், ஓ வாயில் இப்னு ஹஜரே, உம்முடைய குதிரையில் நானும் சேர்ந்து கொள்கின்றேன், நாம் இருவரும் சேர்ந்து பிரயாணம் செய்யலாம். இனவெறியின் உச்சகட்டத்தில் இருந்தவர் தான் வாயில் இப்னு ஹஜர். அவர் கூறினார், முஸ்லிம்கள் என்பவர்களே எனக்கு பிடிக்காதவர்கள், இதிலே அவர்களை பார்ப்பதே நான் பாவம் என்று நினைக்கின்றவன், நீ என்னுடைய குதிரையிலே என்னோடு அமர்வதை என்னால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும், எனவே நான் உன்னை என் குதிரையில் அமர்த்தி கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். சிறிது தூரம் நடந்து செல்கிற பொழுது மீண்டும் தன்னுடைய அந்த காலில் அனல் மிக அதிகமாக தாக்கவே இப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், ஓ வாயில் இப்னு ஹஜரே, உன்னுடைய குதிரையில் நீ எனக்கு இடம் தரவில்லை, பரவாயில்லை, நீ குதிரையில் அமர்ந்து வருவதனால் உன்னுடைய காலுக்கு செருப்பினுடைய அவசியம் தேவையில்லை, என்னுடைய கால் தகித்துக் கொண்டிருக்கின்றது, எனவே உன்னுடைய செருப்பை எனக்கு அணிவித்துக் கொடு என்று கேட்ட பொழுது வாயில் இப்னு ஹஜர் ஒரு நமட்டு சிரிப்பை சிரித்துவிட்டு கூறுகின்றார், ஓ மாவியா, என்னுடைய காலினுடைய செருப்பை உனக்கு நான் கொடுத்து நீ அணிந்து நடந்து சென்று வந்தால் என்னுடைய மரணம் வரை நான் செருப்பையே அணியக்கூடாது, அத்தகைய ஒரு கேவலம் எனக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த செருப்பையும் தர மறுத்துவிட்டார். இப்படியே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவின் எல்லை வரை சென்று அந்த வாயில் ஹஜரை வழி அனுப்பிவிட்டு வந்து விட்டார்கள். இது ஒரு காலம். எந்த வாயில் இப்னு ஹஜர் இத்துணை தூரம் மிக கேவலமாக ஒரு மனிதன் என்பதையும் விட மிக கேவலமாக நடத்தினாரோ, அதே வாயில் இப்னு ஹஜர் இன்றைய தினம் பஞ்சத்தில் அடிபட்டு பட்டினிக்காக வேண்டி இதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா நடந்தே கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றார். அன்றைய தினம் காலுக்கு செருப்பில்லாமல் நடந்து சென்ற முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைய தினம் இஸ்லாமிய அத்துணை பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இருவருடைய நெருக்கம் சமீபித்த பொழுது வாயில் இப்னு ஹஜர் முடிவு செய்து விட்டார், முஆவியா என்னை பழிவாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். இருவரும் நெருங்கி வருகின்ற பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே எழுந்து இறங்கி வந்து தன்னுடைய மேலங்கியை எடுத்து அதனை விரித்து வாயில் இப்னு ஹஜரே, இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று அவருக்கு மரியாதை செய்ததை பார்த்து வாயில் இப்னு ஹஜர் கேட்கின்றார், முஆவியா, என்னை உனக்கு நினைவில்லையா? முஆவியா, என்னை உனக்கு நினைவில்லையா?
மாவியார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் பதில் கூறினார்கள், ஏன் இல்லை? மிக அழகாக நினைவிருக்கின்றது. என்னுடைய வாழ்நாளிலே என்னை அத்துணை தூரம் அடிமட்டத்தனமாக நடத்திய மனிதன் நீ ஒருவன் மட்டும்தான். இப்பொழுது வா இலிபன் ஹஜர் கேட்கின்றார், அப்படியானால் என்னை பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு எண்ணம் தோன்றவில்லையா? மாவியார் அலி அல்லாஹாலான் அவர்கள் மிக அமைதியாக பதில் கூறினார்கள், உண்மைதான். உன்னை பழி தீர்த்து கொள்வதற்காக வேண்டி நான் எத்தனையோ காலம் காத்து கிடந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். இதோ என் முன்னால் இப்பொழுது நீ ஆண்டியாக இருக்கின்றாய், நான் அரசனாக இருக்கின்றேன். நான் இன்றைய தினம் உன்னை எப்படி பழி வாங்கினாலும் கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் உனக்கும் எனக்கும் மத்தியிலே என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் குறுக்கிடுகின்றது. உன்னை நான் பார்த்த பொழுது என்னுடைய பழைய நினைவுகள் எப்பொழுது குறுக்கிட்டதோ அதற்கு முன்னால் என்னுடைய ரசூலுடைய நினைவுகளும் குறுக்கிடுகின்றது. என்னுடைய ரசூல் எந்த வாயில் இப்னு ஹஜரை வரவேற்று தன்னுடைய தோளிலே இருந்த துண்டை அந்த வாயில் இப்னு ஹஜருக்காக வேண்டி விரித்து அமர வைத்தார்களோ அதே வாயில் இப்னு ஹஜரை இன்றைய தினம் அவமரியாதை செய்வதற்கு இந்த மாவியாவுக்கு மனம் இடம் தரவில்லை. எனக்கும் என்னுடைய பழி தீர்த்து கொள்வதற்கும் என்னுடைய நஃப்சுக்கும் எதிராக எனக்கும் உனக்கும் முன்னால் என்னுடைய ரசூலுடைய நேசம் குறுக்கிட்டு நிற்கின்றது. என்னை பார்த்து என்னுடைய நஃப்ஸ் கேட்கின்றது, முஆவியா நீ யாரை தெரியுமா பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கின்றாய்? எந்த வாயில் இப்னு ஹஜர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டாரோ அந்த வாயில் இப்னு ஹஜரை நீ பழி தீர்ப்பதற்கு துணிகின்றாயா? நீ நாளைய தினமுடைய ரசூலுக்கு என்ன பதில் கூறுவாய் என்று என்னுடைய நஃப்ஸ் என்னை பார்த்து கேள்வி கேட்கின்றது. என்னுடைய ரசூலினுடைய நேசத்தை தூக்கி எறிந்துவிட்டு உன்னை பழிவாங்கிக் கொண்டு நான் என்ன சாதித்து விட போகின்றேன்? இந்த உலகமே எனக்கு ஆட்சியாக கொடுக்கப்பட்டாலும் சரிதான், அதெல்லாம் எனக்கு துச்சம். அதே மாவியர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே தன்னுடைய மகனாரை அழைத்து குறிப்பிடுகின்றார்கள், நான் எத்தனையோ நல்ல அமல்களை செய்தேன், அதெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் நான் என்னுடைய பெட்டியிலே என்னுடைய பெட்டியை திறந்து பார், அதிலே ஒரு சிறிய ஒரு பெட்டி இருக்கின்றது, அதிலே சில பொருட்களை வைத்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நகங்களை கத்தரித்த பொழுது என்னுடைய பங்காக வழங்கப்பட்ட சிறு சிறு துண்டு நகங்கள். என்னுடைய மரணத்துக்கு பின்னால் எனக்கு கஃபன் அணிவித்ததற்கு பின்னால் என்னுடைய கண்களிலே அந்த நகங்களை வைத்துவிடு. அதன் மூலமாக நான் என்ன செய்வேன் என்று இறைவனிடத்திலே கேட்டு நான் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வேன். என்னுடைய அமல்கள் என்னை தூக்கி எறியப்படலாம், இறைவனின் முன்னால் நான் என் அமல்களை சமர்ப்பிக்க முடியாது. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் இப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான்? மூமின் என்றால் நான் அமல் செய்து விட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும், என்னுடைய அமல் நான் செய்து விட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும், நான் ஏன் எந்த ஒன்றையும் நேசிக்க வேண்டும், நான் ஏன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்? தப்லீக் ஜமாத்தினுடைய ஒரு மௌலவி எழுதுகின்றார், ஒரு மனிதன் அமல் செய்கின்றான். உதாரணமாக ஒரு மனிதன் பிறந்தது முதலே அவன் புலூகானது முதலே அவன் அமல் செய்வதற்கு தயாராகி விடுகின்றான். அவன் 60 வயதுக்கும் மேலாக வாழ்கின்ற பொழுது எத்தனையோ 1000 ரக்காத்துகளை தொழுது விடுகின்றான், எத்தனையோ ஹஜ்ஜுகளை செய்து விடுகின்றான், எத்தனையோ நோன்புகளை நோற்று விடுகின்றான். இனி இப்படி இருக்கின்ற பொழுது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் என்பது 40 வயதிலே தான் கிடைத்தது. 40 வயது முதல் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். ஏறத்தாழ 23 வருடங்களிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகின்றார்கள். ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்யப்பட்ட ஹஜ்ஜு ஒன்றே ஒன்று தான். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்று நோன்புகளும் சில எண்ணிக்கையில் கட்டுப்பட்டது தான். ஆக ஒரு மனிதன் புலூகானது முதல் செய்கின்ற அமல் அவன் எத்தனையோ ஹஜ்ஜுகளை செய்த பொழுது இப்பொழுது இந்த மனிதன் அமலிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவன் முந்தி விடுகின்றான். இது நபிமார்களை விட ஒரு சாமானியமான மனிதன் அமல்களில் முந்துவதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்பதை காட்டி தரவில்லையா என்று கேட்கின்றான். நவுது பில்லாஹி மின் ஸாலிம். இந்த எண்ணம் நம்முடைய கல்புகளிலே வந்துவிட்டாலே கலிமா ஓதிவிட வேண்டும்.
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு மனிதன் இபாதத்திலே அதிகமாகி விடுகின்றால் இவனுக்கு சொர்க்கம் கிடைத்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றதா? சஹாபாக்களுடைய சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். மாவியார் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு நசியத்து செய்கின்றார்கள், நான் எத்தனையோ ஆயிரம் ரகாயத்துக்களை தொழுதிருக்கின்றேன், எத்தனையோ கோடிக்கணக்கான அமல்கள் வெளியில் தெரியாமல் நான் செய்திருக்கின்றேன், எனக்கும் என் இறைவனுக்கும் மத்தியில் மட்டுமே சம்பந்தப்பட்ட எத்தனையோ நன்மைகள் இருந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் எந்த ஒன்றையும் நான் இறைவனின் முன்னால் இதற்கு பகரமாக நீ எனக்கு சொர்க்கத்தை கொடு என்று கேட்பதற்கு லாயக்கற்றவன் என்று கூறினார். காரணம், இறைவன் என்னுடைய அமல்களிலே கணக்கு தீர்ப்பதற்கு முற்படுவானே, ஆனால் எல்லாவற்றையும் கசக்கி பிழிந்து பழைய ஆடைகளை பழைய துணிகளை முகத்திலே தூக்கி எறிவதை போன்று தூக்கி எறிவதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்று கூறினார்கள். ஆனால் இறைவனின் சமூகத்தில் தூக்கி எறியப்படாத ஒரே ஒரு அமல் எது தெரியுமா? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம். நான் என் நபியை நேசிக்கின்றேன், உன்னுடைய ரசூலை நேசிக்கின்றேன், எனக்கு நீ சொர்க்கத்தை தந்தே ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய கடைசி தருவாயிலே நசிஹத்து செய்துவிட்டு சென்றார்கள். உஹத் யுத்தக்களம் மும்முரமாக நடந்து முடிந்த பொழுது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து சஹாபாக்கள் கவனித்த பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தல்ஹா எங்கே? தல்ஹாவை தேடுங்கள் என்று கூறினார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா தல்ஹா என்பவர் எங்கே? அவரை தேடி கண்டுபிடியுங்கள் என்று கூறினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தியவர்கள் 11 நபர்கள். அந்த 11-லே 11வது நபர் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் மட்டும்தான் மக்கா வாசி, மற்ற 10 பேருமே மதீனா வாசிகள், மதீனத்து அன்சார்கள். உஹத் யுத்த களத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்பட்ட பொழுது எங்கிருந்தோ வந்த அந்த 10 நபர்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு வலையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து நின்ற பொழுது அதிலிருந்து அந்த கூட்டத்தினுடைய தலைவர் பேசுகின்றார், யா ரசூலல்லாஹ், தங்களை நாங்கள் இப்படியே தன்னந்தனியாக விட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய உயிர்களை பாதுகாத்து சென்று விடுவோம் என்று தாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் யா ரசூலல்லாஹ். மக்கத்துல் முக்கர்ணமாவே தங்களுக்கு நாங்கள் பையத் செய்து கொடுத்தோம், நீங்கள் மதீனாவிற்கு வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று அந்த பையத் எங்களுடைய கடைசி மூச்சு வரை பாதுகாக்கப்படும். இந்த மதீனத்து அன்சார்கள் 10 பேர் இப்பொழுது சூழப்பட்டிருக்கின்ற 10 நபர்களுடைய உயிர் சென்றதற்கு பின்னால் தான் தல்ஹாவின் பக்கமே உங்களுடைய பாதுகாப்பு வரும் என்று கூறினார். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபியாக, ஒவ்வொரு மதீனத்து அன்சாரியாக மக்கத்து குஃபாருடைய குறிகளுக்கு இரையாகி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் தன்னுடைய உடலிலே 90-க்கும் மேற்பட்ட அம்புகளை தாங்கிக் கொண்டு அப்படியே சல்லடையாக சரித்த உடலுடன் சரிகின்ற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகின்றார், யார் ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே இறைவனின் முன்னிலையிலே என்னை கேள்வி கணக்கு ஆளாக்கி விட வேண்டாம் யார் ரசூலல்லாஹ், தாங்கள் எனக்கு சாட்சியாக இருங்கள் யா ரசூலல்லாஹ், இதற்கு மேல் நிற்பதற்கு இந்த மனிதனுடைய உடலிலே சக்தியும் இல்லை, இந்த உடலிலே இனிமேல் அம்பு துளைத்து வெளியேறுவதற்கு கடைசி சொட்டு ரத்தம் கூட இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அந்த சஹாபி சரிந்தார்கள் என்றார். அந்த மத்தியிலே இன்னொரு சஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி விட்டு கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் கவலைப்பட வேண்டாம், தங்களை பாதுகாப்பாக நாங்கள் மதீனாவிற்குள் நுழைய வைப்போம், எங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கின்றவர் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு சஹாபியாக உயர்நித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு சஹாபி கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு பையத்து செய்து தரவில்லையா? எங்களுடைய கடைசி மூச்சு வரை தங்களை பாதுகாப்போம் என்று நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ். வெறும் சொற்ப வெள்ளிக்காசுகளுக்காக, சில அற்பமான வெள்ளிக்காசுகளுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சீடர்கள் என்று சொல்லிக் கொண்டவர் குறிப்பிட்ட 7 நபர்களில் ஒருவன் அந்த ஈசா நபியை காட்டி கொடுத்ததை போன்று ஒரு தோழரை உங்களுடைய தோழமையில் இந்த உலகம் நிச்சயமாக கண்டுபிடிக்காது என்று கூறினார். அத்தனை உயிர்களையும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம், ஃபிதா கபிவம்மி யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு சஹாபியாக அந்த இடத்திலே ஷஹீதாக்கி கொண்டிருந்த பொழுது கடைசியாக தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசப்பட்ட ஒரு வாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வந்த பொழுது தன்னுடைய கரத்தை, தன்னுடைய இடது கரத்தை தாங்கி பிடிக்கின்றார்கள், தடுத்து நிறுத்துகின்றார்கள். வந்த வாளினுடைய வேகம், அந்த வாளினுடைய அந்த வீச்சு அந்த சஹாபியினுடைய கரத்திலே பட்டு 4 விரல்களும் துண்டாக்கப்பட்டு விடுகின்றார்கள். அதற்கு பின் அந்த சஹாபி மயக்கமுற்று விழுந்து விடுகின்றார்கள்.
எனவேதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹத் யுத்தம் முடிந்து அனைவரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பிலே அந்த கவனத்திலே இருந்த பொழுது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தல்ஹா எங்கே, தல்ஹாவை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் மயக்கத்திலிருந்து தெளிந்து எழுந்து நின்ற பொழுது, தல்ஹா உங்களுடைய விரல்கள் எங்கே, கொண்டு வாருங்கள், நான் முபாரக்கான உமிழ்நீரால் உங்களுக்கு ஒட்டி வைத்து தந்து விடுகின்றேன் என்று சொன்ன பொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மூமின்களே, ஒரு மூமினுடைய ஈமான் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய ரசூலுக்கு சொன்ன பதில்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய ரசூலுக்கு முன்னால் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நான்கு விரல்களை நீங்கள் எனக்கு ஒட்டி தர வேண்டாம், இந்த தல்ஹா தன்னுடைய மரணம் வரை இப்படியே இருக்கட்டும். காரணம், இந்த தல்ஹா, இந்த தல்ஹாவுடைய மரணம் எப்படி நிகழும் என்று சொல்ல முடியாது. நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே இறைவனின் முன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற பொழுது இறைவன் இந்த தல்ஹாவை அழைத்து, தல்ஹா உன்னுடைய கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்கின்ற பொழுது, இந்த தல்ஹா இறைவனிடத்திலே ஒன்றை சமர்ப்பிப்பேன், இறைவா உன்னுடைய ரசூலுக்காக வேண்டி இந்த தல்ஹா தன்னுடைய நான்கு விரல்களையும் அர்ப்பணம் செய்திருக்கின்றார், அந்த தல்ஹாவை நீ கேள்வி கணக்கு கேட்பதற்கு தயாராக இருக்கின்றாயா, உன்னுடைய ரசூலின் நேசத்திற்காக வேண்டி தன்னுடைய கரத்தில் இருந்து அத்தனை விரல்களையும் இழந்து தன்னுடைய வாழ்நாள் மரணம் வரை இப்படியே கழித்த தல்ஹாவை நீ கேள்வி கேட்க விரும்புகின்றாயா, இதற்காக வேண்டி நீ எனக்கு சொர்க்கம் தரமாட்டாயா என்று நான் இறைவனிடத்திலே இதை வசீலாவாக வைத்து சுவனத்தை பெற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய நபியிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நேசம் எங்கே இருக்கின்றது? நான் இபாதத்து செய்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், இந்த இருமாப்பிலே எத்தனை கூட்டத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட்டம் 71 பிறந்தது, ஈசா நபியுடைய கூட்டம் 72 பிறந்தது, ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு மாற்றம் இல்லாமல் எப்படி இருக்குமோ, ஒரே ஒரு வித்தியாசம், இது வலது காலுடைய செருப்பு, இது இடது காலுடைய செருப்பு, வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. இதே போன்ற என்னுடைய கூட்டத்தினர் 73 பிரிவார்கள், அதில் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவனத்திற்கு செல்லும் என்று சொன்ன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டம் எது தெரியுமா? மா அனா அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கூட்டத்திலே இருக்கின்றோமோ அவர்கள் தான் என்று கூறினார். இனி ஒவ்வொரு கூட்டத்தினரும் நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுகின்றோம், நாங்கள் தான் சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக்கொண்டு தாவா செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த சஹாபாக்களுடைய ஈமானுக்கும் இவருடைய ஈமானுக்கும் எத்தனை வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ளும். முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் சஹாபாக்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு என்ன? ரசூலை அவர்கள் நேசித்த விதம் என்ன? ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் சுவனத்திலே தங்களோடு இருப்பதற்கு ஆசைப்படுகின்றேன், இபாதத் இபாதத் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களே. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அதற்காக வேண்டி நீங்கள் என்ன இபாதத்தை மேற்கொள்கின்றீர்கள்? அந்த சஹாபி கூறினார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் எந்த விதமான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இபாதத்தையும் மேற்கொள்ளவில்லை, ஆனால் நான் தங்களை நேசிக்கின்றேன் என்று கூறினார். அல் மர்உ மஅமன் அஹப்ப என்கின்ற ஹதீஸ் அன்றைய தினம் சொல்லப்பட்டதுதான். இன்றைய தினம் ரசூலுக்கு, ரசூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? ரசூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றவர்கள் எந்த அடிப்படையிலே அறிமுகப்படுத்துகின்றார்கள்? அஷ்ரஃப் அலி தானவி மிகப்பெரிய ஆலிம் என்றும் அல்லாமா என்றும் 1000 கிதாபுகளை விடவும் அதிகமாக எழுதியிருக்கின்றான் என்றும் எத்தனையோ பட்ட பெயர்கள் ஹக்கீமுல் உம்மத் என்றெல்லாம் சொல்லி வர்ணிக்கக்கூடிய அஷ்ரஃப் அலி தானவி முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு எப்படி தெரியுமா அறிமுகம் செய்து வைக்கின்றார்? முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்முல் கைபை பற்றி பேசுகின்ற பொழுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்முல் கைப் என்பது, அதாவது மறைவானவற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிகின்றார்கள் என்பது, அதில் எந்த விதமான விசேஷமும் இருக்கவில்லை, அதில் எந்த விதமான விசேஷமும் இருப்பதாக நாம் உணரவில்லை. ஸைது என்பவர் அறிவதை அறியாததை அம்ர் அறிகின்றார். உதாரணமாக, இந்த மனிதர் அறிந்ததை அந்த மனிதர் அறிந்திருப்பதில்லை, அந்த மனிதர் அறிந்திருப்பதை இந்த மனிதர் அறிந்திருப்பதில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அறியாத ஏதோ சில விஷயங்களை அறிந்து வைத்திருக்கலாம், இதில் என்ன விசேஷம் இருக்கின்றது?
நவுது பில்லாஹி மின் ஜாலிக். அதையும் மேலே தொடர்கின்ற வசனம், அந்த வாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இல்ம், அந்த கல்வி என்பது ஒரு சாதாரணமான ஒரு குழந்தைக்கும் இருக்கக்கூடியது தானே, ஒரு பைத்தியக்காரனுக்கும் இருக்கின்றது தானே. நவுது பில்லாஹி மின் ஜாலிக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்முல் கைபை பற்றி இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு ஆலிம் என்கின்ற ஒரு போர்வையிலே, ஹக்கீமுல் உம்மத் என்கின்ற ஒரு போர்வையிலே அறிவித்து தருவதற்காக வேண்டி நுழைந்தவன் கூறுகின்றான், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்முல் கைபுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று. இதனையும் ஆதாரப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம். அதனை தொடர்ந்து வந்த தப்லீக் ஜமாஅத்தினர் தொழுகைக்காக வேண்டி அழைக்கின்றோம், நல்லதைத்தானே சொல்கின்றோம், மௌலூது ஓதலாமா என்று கேட்கின்ற பொழுது மௌலூது ஓதுவதை விட குரான் ஓதுவது சிறந்தது. எவ்வளவு அழகாக நம்முடைய ஈமானை பறித்து கொண்டிருக்கின்றார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் சொல்லி தருகின்றது, கியாமத்து நாள் நெருங்க நெருங்க, கியாமத்து நாள் நெருங்குகின்ற பொழுது குர்ஆன் என்பது உயர்த்தப்பட்டுவிடும் என்று ஹதீஸ் இருக்கின்றது. குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும் என்பது ஹதீஸ். குர்ஆன் உயர்த்தப்பட்டுவிடும் என்றால் என்ன, இருக்கின்ற அத்தனை குர்ஆன் பிரதிகளும் மேலே உயர்த்தப்பட்டு விடுமா? அப்படி அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லி தருகின்றார், குர்ஆன் என்பது இன்றைய தினம் அப்படித்தான் இருக்கும். எப்படி தௌராத் என்பது இன்றைய தினம் பனு இஸ்ரவேலிடத்திலே அப்படியே இருக்கின்றதோ, அதே போன்று இஸ்ரவேல் நஸ்ரானிகள் இடத்திலே எப்படி அந்த இன்ஜில் என்பது இருக்கின்றதோ, அதே போன்று குர்ஆன் என்பதும் ஏடு வடிவத்திலே இந்த உம்மத்திலே இருக்கும். ஆனால் குர்ஆனுக்கு உண்டான சரியான விளக்கங்கள் சொல்லி தருவதற்கு ஞானிகள் இருக்க மாட்டார்கள், ஞானவான்கள் இருக்க மாட்டார்கள், சூஃபிகள் இருக்க மாட்டார்கள், அவுலியாக்கள் இருக்க மாட்டார்கள், நாதாக்கள் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா படிப்படியாக ஒவ்வொரு நாதாக்களையும் வலிமார்களையும் அப்படியே மரணமடைய செய்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கு பின்னால் அந்த இல்மு இந்த உம்மத்திற்கு இறங்கி வராது. இப்படி வருகின்ற பொழுது ஒரு கூட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி தருகின்றார்கள். இப்படி குர்ஆனுக்கு உண்மையான விளக்கம் சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவராக வஃபாத் ஆகின்ற பொழுது குர்ஆனுடைய விளக்கம் சொல்வதற்காக வேண்டி அந்த இடத்திலே ஒரு கூட்டம் வந்து நிற்கும். அந்த கூட்டம் எந்த விதமான இல்மையும் பெற்றிருக்காது. அந்த கூட்டத்திற்கும் இல்முக்கும் சம்பந்தம் இருக்காது. அந்த கூட்டத்திற்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இருக்காது. நீங்கள் அந்த கூட்டத்திடத்திலே எதையேனும் பற்றி தீர்ப்பு கேட்பீர்களே ஆனால், ஃபத்வா கேட்பீர்களே ஆனால், அவர்கள் உங்களுக்கு ஃபத்வாவையும் வழங்குவார்கள். அதை குறித்த எந்த விதமான ஞானமோ கல்வி அறிவோ அந்த கூட்டத்தினருக்கு இருக்காது. ஆலிம்களை போன்ற வேடம் தரித்தவர்கள் மிக அழகாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றனர். இன்னொரு ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகின்றது, சீமாஹும் தஹ்லீக், அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் மொட்டை அடித்தவர்களாக இருப்பார்கள். இதுதான் அவருடைய அடையாளம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். இந்தியாவிற்குள் வஹாபிதத்தை வஹாபியத்தை முதன் முதலாக அறிவித்துக் கொடுத்தவர் யார் தெரியுமா? இஸ்மாயில் தெஹ்லவி. இஸ்மாயில் தெஹ்லவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வஹாபி, அப்துல் வஹாப் நஜ்தி எழுதிய கிதாபினை தக்வீத்துல் ஈமான் என்ற உருது கிதாபிலே எழுதி இந்தியாவிற்குள் கொண்டு வந்த ஒரு வஹாபி இஸ்மாயில் தெஹ்லவி. இன்றைய தினம் தப்லீக் ஜமாஅத்தினரால் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்திலே சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் நவூது பில்லாஹி மின் ஜாலிக். இந்த கூட்டம் எத்தனை தூரம் ஈமானை பறித்து கொண்டிருக்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், இப்படிப்பட்ட வழி கேட்ட கூட்டத்தினர்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்களே ஆனால் அவர்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள், அவர்களை விட்டும் நீங்கள் பிரிந்தே நில்லுங்கள். காரணம், அவர்களோடு நீங்கள் கலந்து விடுவீர்கள் ஆனால் எப்படி ஒரு கொல்லப்பட்டறையிலே அவனுக்கு அருகாமையிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களையும் அறியாமல் அதனுடைய தூசி உங்கள் உடைகளிலே படிந்து விடுமோ, அதே போன்று உங்களையும் அறியாமல் உங்களுடைய ஈமான் நாசமாக்கப்பட்டுவிடும். நவுது பில்லாஹி மின் ஜாலிக். இஸ்மாயில் தெஹ்லவி என்பவன் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஈமான் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா பொய் சொல்வான். நவுது பில்லாஹி மின் ஜாலிக். இறைவனை பற்றிய ஈமான் எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது நமக்கு? இஸ்மாயில் தெஹ்லவி ஈமானை அறிமுகப்படுத்துகின்றார்.
அல்லாஹை பற்றிய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் பொய் சொல்லுவான், பொய் சொல்லுவது சாத்தியம். இதனை ஆதாரப்படுத்தி பேசுகின்றார்கள் அவருடைய அடிவருடிகள். தப்லீக் ஜமாஅத்தின் தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும் என்ற நூலிலே கலீல் அகமது கீரனூரி என்று சொல்லப்பட்டவர் அதனை ஆதாரப்படுத்தி சொல்லுகின்றார். கலீல் அகமது அம்பேட்டி என்பவன் கொடுத்த ஒரு ஃபத்வாவை, அதனை ஆதாரப்படுத்தி கொடுத்த ஃபத்வாவை ஆதாரப்படுத்தி இந்த கலீல் அகமது கீரனூரி என்பவன் எழுதுகின்றார். இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் தானே, அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு சக்தியுடையவன் தானே. அப்படி இருக்க அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான் என்றால் அல்லாஹால் பொய் சொல்ல முடியவில்லை என்று வந்துவிடாதா? அது இறைவனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்பது இறைவனுக்கு குறையில்லையா என்றெல்லாம் கேள்வி கேட்டு உண்மையான ஈமானை குழப்பிக்கொண்டிருக்கின்றார். முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தினரிடையே இருக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தினரை அல்லாஹு தஆலா வேதனை செய்ய மாட்டான் என்று ஒரு ஆயத், அந்த கூட்டத்தினரை அல்லாஹு தஆலா வேதனை செய்ய மாட்டான். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தினரை வேதனை செய்வதற்கு சக்தியுடையவன். இதைத்தான் கொண்டு வந்து இதிலே ஆதாரப்படுத்தி அல்லாஹுவால் பொய் சொல்ல முடியும் ஆனால் சொல்ல மாட்டான். எங்கிருந்து போதிக்கப்பட்டன இந்த ஈமான்? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக இந்த ஈமானை பெற்றுக்கொண்டது இந்த சமூகம். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் அவர்களின் வாயிலாக அல்லாஹுவை பற்றி இப்படிப்பட்ட ஈமானையா பெற்றுக்கொண்டது? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்று அடைந்து விட்டார். ஒவ்வொரு சஹாபிகளாக மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றார். அந்த ஹிஜ்ரத்திலேயே வீரத்துடன் வந்து நின்று மக்காவுடைய எல்லையிலே உருவிய வாளுடன் இந்த உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் இந்த உமர் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார். உங்களில் எவருக்கேனும் உங்களுடைய மனைவிமார்கள் விதவையாக வேண்டுமானால் இந்த உமரை தடுத்து பார்க்கட்டும் என்று சூளுரைத்து சென்றவர்கள் செய்த உமர் இப்னுல் கத்தாப். அவர்களுக்கு பின்னால் ஒரு சஹாபி சென்றார். அந்த சஹாபி மக்காவுடைய எல்லையிலே வந்து நின்றுவிட்டு இதோ போன்ற கேட்கின்றார், நான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து என்னுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையப் போகின்றேன், என்னை தடுக்க வேண்டும் என்று உங்களில் யாரும் நினைக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது மக்கத்து குஃபாடைய கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த சஹாபி கூறுகின்றார், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் மக்காவாசி அல்ல, மக்காவிற்கு குடிபெயர்ந்தவன், மக்காவிற்கு வணிகத்தின் வாயிலாக குடிபெயர்ந்தவன், நான் மக்காவாசி அல்ல. என்னுடைய போர் முறை உங்களுக்கு தெரியும் தானே? என்னுடைய அம்பின் மூலமாக எத்தனை அடி தூரத்திலே நீங்கள் இருந்தாலும் உங்களை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி என்னுடைய அம்பிற்கு உண்டு என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? நான் வாள் சுழற்றுவதிலேயும் வல்லவன் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது நான் மதீனாவிற்கு செல்லத்தான் போகின்றேன், என்னை தடுத்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னோடு நீங்கள் சண்டையிடுவதற்கு தயாராக இருங்கள் என்று அறிக்கை விட்ட பொழுது மக்கத்து குஃபார்களிலே ஒருவன் கேட்கின்றான், நீங்கள் மக்காவிற்கு ஒன்றுமில்லாமல் தான் வந்தீர், நீங்கள் சம்பாதித்த அத்துணை செல்வங்களும் மக்காவை சார்ந்தது, அத்துணை செல்வங்களையும் சுருட்டி கொண்டு மதீனாவிலே சென்று தஞ்சமடைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் நாங்கள் விட்டு விடுவோமா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி திரும்பவும் கேட்கின்றார், அப்படியானால் உங்களுடைய நோக்கம் என்னுடைய செல்வம் தானே, நான் சம்பாதித்த செல்வம் தானே, இதோ என்னை நீங்கள் சோதனையிட்டுக் கொள்ளுங்கள், நான் எந்த செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. உங்களுக்கு செல்வம் தான் நோக்கம் என்றால் நான் என்னுடைய வீட்டை உங்களுக்கு அடையாளம் சொல்கின்றேன், என்னுடைய வீட்டினுடைய முற்றத்திலே இந்த இடத்திலே இத்துணை அடி ஆழம் தோண்டி பாருங்கள், நான் சம்பாதித்த அத்துணை செல்வங்களும் அங்கே புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன, நீங்கள் அதனை எடுத்து பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த சஹாபியும் சென்று விடுகின்றார்கள். சஹாபியும் சென்று விட்டார். இவர்களும் வந்து அதே போன்று இரண்டு பேர் வந்து அந்த இடத்திலே தோண்டி பார்க்கின்றார்கள். அந்த இடத்திலே செல்வ குவியல் இருக்கின்ற அதை எடுத்துக்கொண்டே ஒருவன் பேசுகின்றான். சென்ற மனிதர் பிழைக்க தெரியாது, அவர் தான் ஊரை விட்டே போறாரு,
செல்வம் எங்கடா இருக்குன்னு ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு போனா நாம எங்கேயோ தேடி பாட்டு நம்ம பாட்டுக்கு போயிட போறோம். அவர் அப்புறமா நைட்டா வந்து தோண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. சொல்லுகின்ற விஷயம் புரிகின்றதா? அவர் ஊரை நம்மை விட்டு தப்பித்து செல்கின்றால் நாம் அவரை விட்டு விட்டோம். அவர் ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லி தொலைத்திருந்தால் நாம் அந்த இடத்திலே தேடி பார்த்து செல்வம் இல்லை என்று விட்டு விட்டு இருப்போம். அவரும் இரவோடு இரவாக வந்து அவருடைய செல்வத்தை அள்ளி கொண்டு சென்றிருக்கலாம். இது நியாயம் தானே? இப்படி செய்திருக்கலாம் தானே? இதுதானே ஒரு உண்மையான வியாபாரி செய்வான்? பிழைக்க தெரியாத மனிதனாக இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது அந்த மனிதனோடு சேர்ந்து குழியை தோண்டிக் கொண்டிருந்த இன்னொரு காஃபிர் அவனுடைய பேச்சை இடைமறித்து கூறுகின்றான், பேச்சை நிறுத்து, உனக்கு தெரியாதா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் பொய் பேச மாட்டார். என்ன வாசகம், கூர்ந்து கவனியுங்கள். ஹதீஸிலே பதியப்பட்ட விஷயம், மக்கத்து குஃபார்கள் காஃபிர்கள் முஸ்லிம்களை குறித்து பேசுகின்றார்கள், உனக்கு தெரியாதா? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அவருடைய தோழர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இறைவன் பொய் சொல்லுவானா? அல்லாஹ் பொய் சொல்லுவானா? இஸ்லாம் காட்டி கொடுத்தது என்ன? இன்னமா பொழிஸ்தொலி உத்தம்மிம மக்காரிமல் அகலாக் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரவில்லையா? நான் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டேன்? நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லையா? இறைவன் பொய் சொல்வான் என்பது நற்குணத்தினுடைய நிலைமையா? அல்லாஹ் பொய் சொல்லுவான் என்கின்ற நவுது பில்லாஹி மின் ஸாலிக், அந்த அகீதா அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் இத்துணை பெரிய விளைவுகள் ஏற்படும் தெரியுமா? இன்றைய தினம் குர்ஆனிலே இறைவன் எத்தனை வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றான், எந்த மனிதன் ஐவேளை தொழுது நோன்பு நோற்று சரியான முறையிலே ஹஜ்ஜை செய்கின்றானோ அவனுக்கு நான் சுவனத்தை வழங்குகின்றேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நீங்கள் எதில் கொண்டு சென்று சேர்த்து விடுவீர்கள்? இறைவன் பொய் சொல்லுவான் என்கிற அகீதாவிற்குள் நீங்கள் நுழைவீர்கள். ஆனால் வருகின்ற விளைவுகள் மிக பயங்கரமாக மிக மோசமானதாக ஆகி நம்முடைய ஈமான் இப்பொழுதே பறிக்கப்பட்டுவிடும். நௌஸுபில்லாஹி மின்ஸாலிக். கண்ணியத்திற்குரியவர்களே, வெளியில் வேஷம் தரித்து நம்மோடு தொழுகைக்காக வேண்டி அழைப்பதை போன்று நம்மோடு தோழமை பாராட்டி நம்மையும் அறியாமல் நம்முடைய ஈமானை பறித்து கொண்டு செல்லக்கூடிய மோசக்கார கூட்டம் தான் இந்த தப்லீக் ஜமாத் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம், அந்த நேசம் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் எந்த ஒன்றை முன்னிறுத்தி இறைவனிடத்திலே சுவனத்தை கேட்டு சுவனத்தை அடையப் போகின்றீர்கள்? சஹாபாக்கள் இறைவனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கக்கூடியது என்ன? அந்த ரசூலினுடைய நேசம் இல்லையா? அந்த ரசூலுக்கு, அந்த ரசூலுடைய அந்தஸ்திற்கு இறைவன் கூறுகின்றார், நபியே நாயகமே, உம்முடைய புகழை உம்முடைய கீர்த்தியை உம்முடைய கண்ணியத்தை நாமே உயர்த்தி வைத்திருக்கின்றோம். கியாமத்து நாள் வரை உங்களுடைய புகழ் உயர்த்தப்பட்டு ஓங்கப்பட்டு தான் இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினம் முஹம்மது என்கின்ற வாசகம் உச்சரித்த பொழுது உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களை கண்களிலே ஒத்திக்கொள்வது அந்த ரசூலை கண்ணியப்படுத்துவதனுடைய காட்சி அல்லவா? அந்த ரசூலுடைய கண்ணியத்திற்கு, அந்த ரசூலுடைய கண்ணியத்திற்கு தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த அந்த ஆலிம் கொடுக்கின்ற கண்ணியம் என்ன தெரியுமா? இறைவனுடைய குதிரத்தை பற்றி பேசுகின்றான். இறைவனுடைய குதிரத்தை பற்றி நான் பேசுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இறைவனுடைய குதிரத்துக்கு முன்னால், இறைவனுடைய குதிரத்துக்கு முன்னால் எல்லா சிருஷ்டிகளும் அற்பமானதே எந்த அளவிற்கு என்று சொல்லப்பட்டால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அற்பமானவர்களே. எப்படி ஒரு நாடாளும் அரசனுக்கு முன்னால் ஒரு செம்மான் என்று சொன்னால் செருப்பு தைக்கின்றவர் ஒரு தொழிலாளர், எப்படி ஒரு நாடாளும் அரசனுக்கு முன்னால் ஒரு செருப்பு தைக்கின்றவனுக்கு எந்த விதமான கண்ணியமோ மதிப்போ இல்லையோ, இதே போன்றதான் இறைவனுடைய குதிரத்துக்கு முன்னால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதையும் இப்படித்தான் இருக்கின்றது என்று நவுஸ் பில்லாஹி மின் ஸாலிக். நான் கேட்கின்றேன், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமான் ஒரு மனிதனுக்குள் ஊடுருவி இருக்கின்ற பொழுது
அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பாரசீக சாம்ராஜ்யம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இஸ்லாம் இந்த உலகத்தில் அறிமுகமான பொழுது இந்த உலகத்தை ஆட்டி படைத்த இரண்டு சாம்ராஜ்யங்கள் தான், ஒன்று ரோம சாம்ராஜ்யம், ஒன்று பாரசீக சாம்ராஜ்யம். ஒன்று நசராணிகளுடையது, ஒன்று மஜூசிகளுடையது. அந்த மஜூசிகளுடைய கூடாரத்திற்குள் நுழைந்து சஹாபா பெருமக்கள் பல லட்சக்கணக்கான ரோமானிய படை வீரர்களுக்கு மத்தியில் உள்ளே நுழைந்து வெறும் சொற்ப எண்ணிக்கையிலே, ஐந்தோ ஆறோ எண்ணிக்கையுடைய சஹாபா பெருமக்கள் உள்ளே நுழைந்து அந்த பாரசீக மன்னனிடத்திலே பேசுகின்றார்கள். பாரசீக மன்னனை பார்த்து, பாரசீக மன்னனை பார்த்து பேசுகின்றார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ ஈமான் கொண்டு விடு. அந்த மன்னன் மீண்டும் கேட்கின்றான், அப்படி நான் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று கேட்கின்றான். அதற்கு அந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஒன்று, உன்னோடு நாங்கள் போர் செய்து உன்னை மடிய செய்து விடுவோம், இல்லை என்றால் நீ எங்களோடு உடன்படிக்கை செய்து எங்களுக்கு கட்டுப்பட்டு எங்களுக்கு ஜிசியா கொடுத்து நீ வாழ்ந்து விடு என்று சொன்ன பொழுது அந்த மன்னன் கோபத்திலே கொக்கரித்து கொண்டு அப்படியே எழுந்து நின்று எச்சரிக்கின்றான். ஐந்து சஹாபாக்களை பார்த்து அவன் கேட்கின்றான், உங்களுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? என்னுடைய ஆயிரக்கணக்கான படை வீரர்களுக்கு மத்தியில் என்னுடைய அரண்மனைக்குள் வெறும் சொற்ப எண்ணிக்கையிலே நீங்கள் நுழைந்து என்னை நீங்கள் சவாலாக பேசியிருக்கின்றீர்கள். என்னை பார்த்து ஒரு சிறிய கண்ணசைவை நடத்தினாலே நான் அவனுடைய தலையை கொய்து விடுவேன். இன்றைய தினம் ஏனோ தெரியவில்லை, உங்களின் மீது எனக்கு இன்னும் கோபம் வரவில்லை, எனக்கு கோபம் வருவதற்குள் நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சஹாபாக்கள் மீண்டும் பேசுகின்றார்கள், உன்னுடைய கோபம் எங்களை ஒன்றும் செய்து விடாது, உன்னுடைய கோபம் எங்களை ஒன்றும் செய்து விடாது, உனக்கு கோபம் வந்தால் நீ என்ன செய்வாய், அதையும் தான் பார்த்துக் கொள்வோமே. அந்த மன்னன் இப்பொழுது கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டு கூறுகின்றார், நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா, ஒரு காலகட்டத்தில் என்னிடத்திலே வந்து உன்னுடைய மூதாதையர்கள் நின்றார்கள், எங்களுடைய மண்ணில் இத்துணை தூரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஏதேனும் உணவினை வழங்குங்கள், நாங்கள் சாப்பிட்டு விட்டு சென்று விடுகின்றோம் என்று சொன்ன பொழுது அந்த பாலைவனத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகின்றேன், அதில் எனக்கு எந்த உபயோகமும் இல்லை என்று அப்படியே ஒட்டாண்டிகளாக விரட்டி அடித்தேன் உன்னுடைய மூதாதையர்களை. அப்படி எந்த ஒன்றுக்குமே லாயக்கற்றாத ஒரு பாலைவனத்திலே, எந்த ஒரு அரசியல் நீதி நிர்வாகமும் இல்லாத ஒரு பாலைவனத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மிருகங்களைப் போன்ற வாழ்க்கை நடத்தினவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே வழிமறித்த ஒரு சஹாபி பேசுகின்றார், நீ கூறுவது அத்தனையும் உண்மை, மிருகங்கள் அல்ல, மிருகங்களை விடும் கேவலமான ஒரு புத்தி கொண்டவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம். எதுவரை எங்களிடத்திலே ரசூல் வந்திறங்கவில்லை, எதுவரை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே வரவில்லையோ அதுவரை நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாகத்தான் இருந்தோம். என்றைய தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்களோ, அந்த ரசூல் எங்களுக்கு மத்தியில் ஈமானை ஏற்படுத்தினார்களோ, அந்த ரசூலுடைய நேசம் எங்களுடைய கல்விகளே ஏற்படுத்தப்பட்டதோ, அன்று முதல் இன்று வரை நாங்கள் சென்ற இடத்திலெல்லாம் வெற்றி வாகை சூடிக்கொண்டுதான் வந்திருக்கின்றோம். இதோ புரிந்துக்கொள், எங்களுடைய ரசூலை நாங்கள் நேசிப்பதனால் வந்த விளைவு என்ன என்று கேட்கின்றாய் அல்லவா? இதோ உன்னுடைய ஆயிரக்கணக்கான படை வீரர்களுக்கு மத்தியில் வெறும் ஐந்து நபர்களாகிய சொற்ப எண்ணிக்கையிலே உள்ள நாங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றோம். இப்பொழுது உன்னை நாங்கள் இப்பொழுது சவாலுக்கே இழுக்கின்றோம், நீ எங்களுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நாளை காலை உன்னுடைய படைக்கும் எங்களுடைய படைக்கும் போரை நீ அறிவித்துவிடு என்று சொல்லிவிட்டு இதோ நாங்கள் திரும்பி செல்கின்றோம். உன்னால் முடிந்தால் உன்னுடைய படை வீரர்களை கொண்டு எங்களை தடுத்து நிறுத்திவிடு, பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்திருக்கொள், எங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரே ஒரு சிறிய ஒரு தவறான விமர்சனத்தை உன்னின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்வோமே ஆனால் விளைவுகள் மிக மோசகரமானதாக இருக்கும். இந்த ஐந்தே சஹாபா பெருமக்கள் உன்னுடைய இத்துணை படைகளையும் நாசமாக்கி விடுவோம் என்பதை நீ புரிந்து கொள் என்று அந்த ஐந்து நபர்கள் அத்துணை ஆயிரம் படை வீரர்களுக்கு மத்தியில் தன்னுடைய ரசூலை பற்றி இழிவாக பேசிய வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அத்துணை சவாலை விட்டொழித்தார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியில் இருந்த ஈமான் என்ன?
அவர்கள் அந்த ரசூலை நேசித்த விதம் என்ன? அந்த சஹாபாக்களுடைய அந்த உயிரிலே, அந்த ரத்தத்திலே அந்த ரசூலுடைய நேசம் கலந்து விட்டிருந்தது. ஒரு விஷயம் தெரியுமா, மனிதனுடைய உடம்பிலே ரத்தம் ஓடுகின்ற அத்துணை இடத்திலே இன்ன ஷைத்தான எஜரீபி மஜர தவி, மனிதனுடைய உடம்பிலே ரத்தம் எங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இன்ன ஷைத்தான எஜரீபி மஜர தமி என்று ஹதீஸ் சொல்லி தருகின்றது. அந்த ஹதீஸை சஹாபா பெருமக்கள் எப்படி தெரியுமா இயக்கிக் கொண்டிருந்தார்கள்? தன்னுடைய ரத்த நாளம் ஓடுகின்ற அந்த ஒவ்வொரு அணுவிலையும் தங்களுடைய ரசூலுடைய நேசத்தை ஊற்றி வைத்திருந்தார்கள். தங்களுடைய ரசூலுடைய நேசம் அந்த ரத்த நாளங்களிலே கொப்பளித்துக் கொண்டிருந்தது. அவருடைய வார்த்தைகளிலே ஈமான் மிக தெளிவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. எத்தனை பெரிய சாம்ராஜ்யங்களுக்கு முன்னால் அவர்கள் மண்டியிட்டு பழகாதவர்கள். கூறினார்கள், நாங்கள் இறைவனுக்கு முன்னால் மட்டுமே மண்டியிடுவோம். இன்றைய வஹாபிகளை போன்றல்ல, இன்றைய வஹாபிகளை போன்றல்ல. இவர்கள் எதை குறித்து கூறுகின்றார்கள்? நாங்கள் கபர்களிலே சென்று தலை வணங்க மாட்டோம். அதற்கு பெயர் தலை வணங்குதலா? ஒரு தாரீஃப், தலை வணங்குதல் என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாத மடையர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததை போன்ற கியாமத்தினுடைய நெருக்கத்திலே ஒன்றுமில்லாத மடையர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அன்று அந்த அதே அடிப்படையிலே அவுலியாக்கள் என்றால் யார் என்பதையும் தெரிந்து கொள்ளாது, வெறும் விமர்சனம், விதண்டாவாதம், எல்லாவற்றையும் கேள்விக்குறியாக்கி அவர்கள் எதிலே இருக்கின்றார்கள் என்பதை கேள்விக்குறியாக மாறிப்போனதுதான் இன்றைய இஸ்லாத்திலே இவர்கள் கண்டுவிட்ட வெற்றி. நாதாக்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்கள்? அவுலியாக்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்கள்? இந்த கயல்பட்டினம் என்பது நாதாக்களுடைய கூடாரமாக இருந்தது. எத்தனை ஒளிமார்கள் இந்த ஊரிலிருந்து வெளிவந்திருக்கின்றார்கள். கயல்பட்டினம் என்கின்ற பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது இது அல்லாத நகரங்களிலே இதை பற்றி ஒரு கண்ணியமான எண்ணம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா? அத்தனை நாதாக்கள் வாழ்ந்த ஊர், இதே ஊரிலிருந்து வெளிவந்த சூஃபி ஹஜரத் ரஜி அல்லாஹு தஆலா அன்ஹு சீதனா அப்துல் காதிர் சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் எத்துணை அழகாக இந்த வஹாபிகளை குறித்து தோலுரித்து காட்டினார். இந்த கயல்பட்டினம் அத்துணை தூரம் பிரசித்தி பெற்ற ஒன்று. இதிலே இந்த வஹாபிகளும் தப்லீக் ஜமாத்தினரும் நுழைந்து எத்துணை ஈமானையும் நாசப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கி வந்ததனுடைய விளைவு இன்றைய தினம் இந்த சமூகம் சின்ன பின்னப்பட்டு நிற்கின்றது. ஒரு காலகட்டத்திலே இஸ்லாம் என்பதற்கு இருந்த கண்ணியம் இன்றைய தினம் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைய தினம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பிடுங்கப்பட்டு விட்டதோ அன்றைய தினம் உங்களை பற்றிய ஒரு அச்ச உணர்வு காஃபிர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. இன்றைய தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலிருந்து பறிக்கப்பட்டு விட்டதோ அன்றைய தினம் இந்த உலகத்தின் அரங்கிலே இஸ்லாத்தினுடைய கண்ணியம் பறிக்கப்பட்டு விட்டது. ஹஜ்ஜத்துல் விதாவிலே 124,000 சஹாபாக்களை நிறுத்தியிருந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒவ்வொரு சஹாபியினுடையத்திலேயும் அந்த ரசூலுடைய நேசம் இருந்தது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். அதற்கு முன் இன்னொன்றையும் சொல்லிவிடுகின்றேன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், அவர்களுடைய வஃபாத் செய்தி கேட்டு ஒரு சஹாபி தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சஹாபியினுடைய பெயர் அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரபீ. இந்த சஹாபி தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மகனார் ஓடி வந்து கூறுகின்றார்கள், என்னுடைய தந்தையே உங்களுக்கு செய்தி தெரியுமா, முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த சஹாபி அப்படியே அந்த தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்ததை தூக்கி எறிந்துவிட்டு நேராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலாவின் இல்லம் நோக்கி விரைகிறார். அந்த இடத்திலே சென்று அந்த திரையை நீக்கி
தன்னுடைய ரசூலை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் தப்லீகனுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் அஷ்ரஃப் அலி தானவி, ரஷீத் அகமது கங்கோஹி, கலீல் அகமது அம்பேட்டி, இல்யாஸ், இவர்கள் போனுடைய ஈமான் என்ன? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால் மரணித்து மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். நவூஸு பில்லாஹி மின் ஸாலிக். இன்னல்லாஹ், அல்லாஹு ரப்பு ஜல்ல ஷானஹு வ தஆலா, ஹர்ரம அலல் அர்லி அன் தாக்குல் அஜ்சாதல் அம்பியா என்ற ஹதீஸ் சொல்லி தரவில்லையா? கேள்விப்பட்ட மஷூரான மிக பிரபல்யமான ஹதீஸ், நபிமார்களுடைய உடல் மண் தின்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாத்தை போதிக்கின்றோம், நல்லதை சொல்லித் தருகின்றோம், சீர்திருத்தம் செய்கின்றோம், தொழுகைக்காக வேண்டி அழைக்கின்றோம். இன்னும் எத்தனை எத்தனை வேடங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் தாங்கிக் கொண்டு சொல்கின்ற இந்த கூட்டம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பின்னால் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சஹாபி, தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த சஹாபி அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துல் ரபீ, அவர்கள் அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்படியே கட்டி பிடித்து கொண்டு அப்படியே அழுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய மறைவுக்கு பின்னால் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. தங்களுடைய மறைவுக்கு பின்னால் நான் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றெல்லாம் அப்படியே புலம்பிக் கொண்டு வந்த அந்த சஹாபி கடைசியாக ஒரு துவா கேட்கின்றார்கள். கடைசியாக துவா கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம குஃப பஸரி ஹத்தா லா அரா அஹதம் பஅத ஹபீபிக முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது, அல்லாஹும்ம இறைவனே, குஃப பஸரி, என்னுடைய பார்வையை நீ பறித்துக்கொள். குஃப பசரி, என்னுடைய பார்வையை நீ பறித்துக்கொள். ஹத்தா, எதுவரை என்றால், லா அரா அஹதன், நான் எந்த ஒருவரையுமே பார்க்க விரும்பவில்லை. பஅத ஹபீபிக, உன்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசியாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு பின்னால் நான் உன்னுடைய ஹபீபை பார்க்க போவதில்லை என்பது தெரிந்த விஷயம். எனவே என்னுடைய பார்வையை இத்தோடு பறித்துக்கொள். உன்னுடைய ஹபீபை பார்த்த இந்த கண்கள் இனி வேறு எந்தொன்றையும் பார்க்க விரும்பவில்லை. என்னுடைய மரணம் வரை என்னுடைய ஹபீபுடைய ஞாபகத்திலேயே நான் கழித்து கொண்டு விடுகிறேன். என்னுடைய பார்வையை பறித்துக்கொள் என்று அந்த இடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது ஹதீஸினுடைய தொடர்ச்சி சொல்ல தருகின்றது, ஃபகுஃப பஸரஹு, அந்த சஹாபியுடைய பார்வை பறிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் மிக நீண்ட காலம் அந்த சஹாபி உயிர் வாழ்ந்தார். அவர்களை பார்த்து மிக சிலர் கேட்டார்கள், நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டீர்கள், நீங்கள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டீர்கள். முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை என்றால் என்ன? காபத்துல்லா இல்லையா? காபத்துல்லாவை பார்த்திருக்கலாம் இல்லையா? அது நன்மைதானே? மூன்று விஷயங்களை பார்ப்பதை கொண்டே இறைவன் நன்மை வழங்கவில்லையா? எந்த அமளியும் செய்ய வேண்டாம், மூன்று விஷயங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், நன்மை கிடைத்துவிடும். காபத்துல்லா, தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்கின்ற அருள்மிக்க ஒரு பார்வை. குர்ஆன் ஓத வேண்டாம், பார்த்தாலே நன்மை கிடைக்குமா? கிடைக்காதா? ஹதீஸ் தானே, மூன்று விஷயங்கள் பார்ப்பதை கொண்டு மட்டுமே நன்மை கிடைக்கும் என்று இல்லையா? அந்த கஅபத்துல்லாவை பார்ப்பதை நீங்கள் இழந்து விட்டீர்களே, குர்ஆனை பார்ப்பதை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்று கேள்வி கேட்ட பொழுது அதனை இடைமறித்து கூறிய அந்த சஹாபி இடைமறித்து கூறுகின்றார்கள், அதற்கு முன்னால் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்லித் தருகின்றேன். சஹாபாக்களுடைய நேசம், சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? இன்றைய தினம் எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள், ஜியாரத்து செய்வதில்லை, மன் ஹஜ்ஜ ஃபலம் எசுருனி ஃபகது ஜஃபானி என்று ஹதீஸ் சொல்லி தருகின்றது. எந்த ஒரு மனிதன் ஹஜ்ஜ் செய்துவிட்டு ஃபலம் எசுருனி, என்னை சந்திக்கவில்லையோ, என்னை ஜியாரத்து செய்யவில்லையோ, ஃபகது ஜஃபானி, அவன் என்னை வெறுத்து விட்டான் என்று ஹதீஸ் சொல்லி தருகின்றது. எத்தனை வஹாபிகள், எத்தனை தப்லீக் ஜமாத்தினர் இன்று ஹஜ்ஜை மட்டும் செய்துவிட்டு ஜியாரத்து தேவையில்லை என்று திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார். காபத்துல்லாவை மட்டும் நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய எத்தனை நபர்களுடைய கேள்விகளுக்கு இந்த சஹாபி பதிலளிக்கின்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலே உடன்படிக்கைக்காக வேண்டி பேசுவதற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு சஹாபி, ஏறத்தாழ 1400 சஹாபாக்கள் சென்றிருந்த அந்த நிலையிலே எந்த சஹாபியையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மக்காவாசிகள் அனுமதிக்கவில்லை.
ஒரே ஒருவரை தவிர, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு காரணம், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமையா குடும்பத்தை சார்ந்தவர்கள், உமையா குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவேதான் அவர் அனுமதிக்கப்பட்டார். உமையாக்களுடைய ஆட்சி தான் இருந்தது மக்காவில். அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த இடத்திலே உம்ராவிற்காக வேண்டி வந்தவர்கள் தான். அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியின் பேரிலே உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி அழைத்து சென்ற மக்கத்து குஃபார்கள் அந்த கஅபத்துல்லாவின் அருகாமையிலே நிறுத்திவிட்டு கூறுகிறார்கள், உஸ்மானே உஸ்மானே, உங்களுக்கு அனுமதி இருக்கிறது, உங்களை நாங்கள் தடுக்கவில்லை, நீங்கள் தவாப் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் தவாப் செய்து கொள்ளு. காபத்துல்லாவின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபத்துல்லாவை பார்க்கின்ற நிலையிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அந்த மக்கத்து குஃபார்கள் சொல்லுகின்றார்கள், காபத்துல்லாவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், காபத்துல்லாவை நீங்கள் தவாஃப் செய்யலாம், இந்த தடுக்கப்பட்டது அவர்களுக்குத்தான், உங்களுக்கு அனுமதி உண்டு, நீங்கள் தவாஃப் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது சீதனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ரசூல், என்னுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் அந்த இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் இந்த உஸ்மானுக்கு இந்த காபத்துல்லாவுடைய தவாஃப் தேவையில்லை என்று குறிப்பிடுகின்றார். இந்த உஸ்மான் எந்த காபத்துல்லாவை நேசிக்கின்றான், காபத்துல்லாவை நான் நேசிக்கின்றேன், அது உண்மைதான், இந்த காபத்துல்லாவை நேசிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய ரசூல், என்னுடைய ரசூலுடைய நேசம் இந்த காபத்துல்லாவின் மீது இருந்தது, எனவே இந்த உஸ்மான் நேசிக்கின்றான். என்னுடைய ரசூல் எதையெல்லாம் நேசிக்கின்றார்களோ அது அத்துணையும் இந்த உஸ்மானுக்கு பிரியப்பட்டதுதான். ஒரு இடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு பாலைவன ஒரு வனாந்தரத்திலே ஒரு காலியாக இருக்கின்ற ஒரு கிணற்றடியிலே சென்று அப்படியே அமர்ந்திருக்கின்றார்கள். கால்களை கிணற்றுக்குள் தொங்கிவிட்டவர்களாக உடன் இருந்தவர்கள் கேட்கின்றார்கள், உஸ்மானே, சம்பந்தமே இல்லாததை போன்று நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள், இந்த இடத்திலே இப்படி அமர வேண்டிய அவசியம் இல்லையே என்று கேட்ட பொழுது இதே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பதிலளிக்கின்றார்கள், இந்த இடத்திலே இப்படி அமர வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய ரசூலுடன் வந்த பொழுது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிணற்றடியில் இதை போன்று அமர்ந்ததை நான் பார்த்தேன், நான் அதை செய்கின்றேன், அது நன்மையா அது தீமையா, இதனால் எனக்கு சவாபு கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய ரசூலை நான் எந்த அடிப்படையிலே பார்த்தேனோ அதே அடிப்படையிலே நான் செய்து கொண்டிருப்பேன், அந்த விஷயத்திலே நான் ஆராய்ச்சி செய்ய மாட்டேன் என்று சொன்ன அதே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள், இந்த கஅபத்துல்லாவை இந்த உஸ்மான் நேசிக்கின்றார். அதற்கு காரணம் முஹம்மது ஸல்லல்லாஹு நேசத்திலே கட்டுப்பட்டது என்ற தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கப்பட்டு ஹுதைபியாவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்களோ 3 நாட்கள் அல்ல 30 நாட்கள் இந்த உஸ்மான் மக்கத்துல் முக்கரமாவில் தங்கினாலும் இந்த காபத்துல்லாவை தவாப் செய்ய மாட்டான் என்று அந்த இடத்திலே உறுதிபட கூறினார்கள் அந்த சஹாபி. அதே போன்றுதான் இந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நிகழ்ந்து விட்டால் என்ன, கஅபத்துல்லாவை பார்த்திருக்கலாம் இல்லையா, நீங்கள் குர்ஆனை பார்த்திருக்கலாம் இல்லையா, குர்ஆனை பார்த்து ஓதினால் நன்மை கிடைத்திருக்கும் இல்லையா. சஹாபி அழகாக பதில் அளிக்கின்றார்கள், ஓ மடையர்களே, நீங்கள் எதை புரிந்து வைத்திருக்கின்றீர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா, ஈமான் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா, குர்ஆனை பார்ப்பதும் ஓதுவதும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்களுடைய ரசூல், எங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதே இல்லை என்று ஆனதற்கு பின்னால் இந்த கண்களுக்கு எந்த ஒன்றும் தேவையில்லை, இந்த கண் கடைசியாக பார்த்தது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை, அந்த திருமுகத்தை என்கின்ற ஒன்று மட்டும் எனக்கு பொழுதும், நான் கியாமத்து நாளிலே இறைவனின் சன்னிதானத்திலே இறைவனுடைய அரிஷின் நிழலிலே நின்று கொண்டு இறைவனிடத்திலே நான் சம்பாஷணை செய்கின்ற பொழுது, இறைவா இந்த கண்கள் உன்னுடைய ரசூல் திருமுகத்தை கடைசியாக பார்க்கவில்லையா, அந்த ஒன்றுக்காகவே நீ எனக்கு சொர்க்கம் தர வேண்டாமா என்று நான் சுவனத்தை கேட்டு பெற்றுக்கொள்வேன் என்று அந்த சஹாபி சொல்லி தரவில்லையா, ஈமான் என்பது எங்கே இருக்கின்றது, உங்களுக்கு ஈமான் என்று எப்படி சொல்லி தரப்படுகின்றது, சஹாபாக்களுடைய சரித்திரத்தை பாட்டி பாருங்கள், சஹாபாக்கள் ஈமான் என்று எதை சொல்லி தருகின்றார், நல்லதை போதிக்கின்றோம் நல்லதை சொல்கின்றோம் என்று சொல்லி சொல்லி உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஆழமாக இருந்த ரசூலுடைய நேசம் இன்றைய தினம் பறிக்கப்பட்டதா இல்லை, நான் என் ரசூலை நேசிக்கின்றேன் என்று ஒரு மனிதன் சொல்வதற்கு அச்சப்படுகின்ற நிலைமை என்று இருக்கின்றதா இல்லை,
தொழுது கொண்டிருங்கள், நோன்பு நோற்று கொள்ளுங்கள், ஹஜ் செய்து கொள்ளுங்கள், இதுதான் ஈமா. ரசூலை நேசிப்பதெல்லாம் எங்கே இருக்கின்றது? இன்றைய தினம் கேள்வி கேட்கப்படுகின்றதா இல்லையா? இன்றைய தினம் கேள்வி கேட்கப்படுகின்றதா இல்லையா? அந்த தொழுகையின் மீது ஒரு மனிதனுக்கு நேசம் எப்பொழுது வரும்? நான் என் ரசூலை நேசிக்கின்றேன், என்னுடைய ரசூலுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கின்றது என்று கூறினார்கள், எனவே நான் தொழுகின்றேன் என்று சொல்லவில்லையா? சொல்லு கமார் ஐத்துமுனி உசல்லி என்று அந்த ரசூல் சொல்லி தரவில்லையா? நான் தொழுவதை பார்த்து கொள்ளுங்கள், நான் எப்படி தொழுகின்றேனோ அதே போன்று தொழுது கொள்ளுங்கள், அதுதான் தொழுகை என்று ரசூல் சொல்லி தரவில்லையா? அந்த ரசூல் நின்றார்கள், முனிந்தார்கள், சஜிதா செய்தார்கள், இதுதான் தொழுகை என்று கூறினார்கள். உம்மத்தே முஹம்மதியா என்று அதைத்தான் தொழுகை என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திலே ரசூல் இரண்டு கற்களை எடுத்து எறிந்து விட்டு இதுதான் தொழுகை என்று சொல்லிக் கொடுத்திருந்தார். இன்றைய தினம் உம்மத்தே முஹம்மதியாவுடைய தொழுகை என்ன? இரண்டு கற்களை எடுத்து எறிவதல்லவா? உங்களுக்கு அமல்களை யார் காட்டி கொடுத்தார்? உங்களுக்கு ஈமானை யார் சொல்லிக் கொடுத்தார்? ஈமான் என்பது எங்கிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? இன்றைய வஹாபிகளும் தப்லீக ஜமாத்திடம் சொல்லிக் கொள்வதை போன்ற ரசூலை விட்டு விடுங்கள், இறைவனை மட்டும் நேசியுங்கள். இறைவனை மட்டும் நேசித்தால் ஈமான் இங்கிருந்து வரும். இறைவனை மட்டும் நேசித்தவன் தான் அபூஜஹல். ஈமான் இங்கிருந்து வந்தது. அபூஜஹல் இறைவனை மறுக்கின்றேன் என்று கூறினானா? இறைவனை நேசிக்கின்றேன் என்றுதான் கூறினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை ஏற்பதைத்தானே மறுத்தான். ஈமான் என்பது என்ன? ரசூலை நேசிக்காதவரை உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலை நீங்கள் புரிந்து கொள்ளாதவரை, ரசூலை உங்களுடைய கல்விலே ஒரு உயர்ந்த சன்னிதானத்திலே நீங்கள் வைக்காதவரை, அந்த ரசூலுடைய கண்ணியம் உங்களுடைய கல்புக்குள் மிக ஆழமாக பதியாதவரை, நிச்சயமாக நான் அடித்து கூறுகின்றேன், நம்முடைய ஈமான் என்பது நிச்சயமாக பரிபூர்ணமாகும். அந்த ரசூலுக்கு அந்த சஹாபாக்கள் கொடுத்த அந்த நேசம், அது எத்தனை தூரம் மதிப்பு மிக்கதாக இருந்தது. ரசூலுடைய மதிப்பே இந்த இயக்கத்தினரால் என்ன சொல்லித்தரப்படுகின்றது? இறைவனுக்கு முன்னால், இறைவனுடைய குதிரத்துக்கு முன்னால் ரசூல் என்பவர்கள் அற்பமானவர்கள். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான், அவர்கள் போர்க்களத்தில் இருந்து இறங்கி தன்னுடைய தலைப்பாகை எடுத்து அணிந்து கொண்டார்கள். மஷ்ஹூரான சம்பவம், நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அதற்கு காரணம் சொல்லப்பட்ட பொழுது என்ன வினவினார்கள் என்று தெரியும் அல்லவா? இந்த தலைப்பாகைக்குள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருமுடிகளை நான் வைத்திருக்கின்றேன், என்னுடைய வெற்றி தோல்வி என்ற நிர்ணயம் இந்த திருமுடிகளுடைய வசீலாவின் பொருட்டால் தான், நான் செல்கின்ற இடமெல்லாம் நான் வெற்றிகளை வாரி குவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அந்த சஹாபி சொல்லித்தரவில்லையா? அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான திருமுடியை கையில் வைத்துக் கொண்டு, யாரேனும் எனக்கு இந்த அளவிற்கேனும் எனக்கு அவமரியாதை செய்தால் அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொல்லித்தரவில்லையா? ஹதீஸ் தானே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்தெறிந்து விட்டு, அவர்களை இடித்துரைத்து விட்டு, நாம் அமல்களை மட்டும் செய்து கொண்டு நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவோம் என்கின்ற ஒரு தவறான முடிவுக்குள் நாம் வருவோமையானால், நவூஸ் பில்லாஹி மின் ஜாலிக். அல்லாஹ் ரப்பல் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் காத்தருள் புரியட்டும் அத்தகைய ஈமானை விட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரசூல்மார்களை எதிர்க்கக்கூடியவனாக ஒவ்வொரு தருணத்திலேயும் ஷைத்தான் தான் இருந்து கொண்டிருந்தான். ஆதம் நபி அலைஹிம் ஸலாத்து வஸலாம் அவருடைய புகழ் அதிகமாக்கப்பட்ட பொழுது அதனை ஜீரணிக்க முடியாமல் இழுத்துரைத்து பேசியவன் அந்த ஷைத்தான் தான். கியாமத்து நாள் வரை சபிக்கப்பட்டவனாக துரத்தப்பட்டவனாக இருந்தாலும் இந்த ஆதம் சந்ததியரை நரகத்திற்குள் நுழைய வைப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நான் முன்னாலும் பின்னாலும் மேலும் கீழும் இருந்து இவர்களை வழிகடத்தே தீருவேன், சுவனத்திற்கும் இந்த ஆதமின் சந்ததிக்கும் ஒரே ஒரு ஜான் இடைவெளி இருந்தாலும் கூட நான் விரக்தி அடைய மாட்டேன், இவனை வழிகடுத்து நாசமாக்கி விடுவேன் என்று இறைவனிடத்திலே சத்திய பிரமாணம் செய்துவிட்டு வந்தவன் அல்லவா ஷைத்தான். அந்த ஷைத்தான் இன்றைய தினம் தப்லீக் என்ற போர்வையிலேயும் வஹாபி என்கின்ற போர்வையிலேயும் ஊடுருவி அவர்கள் செய்து வெற்றி என்று சாதித்து காட்டியது எது தெரியுமா? நமக்கு மத்தியில் இருந்த ரசூலின் நேசத்தை பிடுங்கிதான். ஒரு காலகட்டம் இருந்தது,
மனிதனுக்கு மத்தியில் இபாதத் இல்லை என்றால் ரசூலின் நேசம் இருந்தது, ஒரு அச்சம் இருந்தது. தன்னுடைய ரசூலை பற்றிய பெயர் உச்சரிக்கப்பட்ட பொழுது அவன் கண்ணியத்தோடு சலவாத்து சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னுடைய ரசூலின் நேசம் அந்த நேரத்திலே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் அத்துணை ஆயிரக்கணக்கான அமல்களை செய்து இவர்கள் சாதித்தது என்ன தெரியுமா? ரசூலின் பெயர் உச்சரிக்கப்பட்ட பொழுது துச்சமாக மதித்து கால்களை நீட்டிக்கொண்டு ரசூலின் பெயர் உச்சரிக்கப்பட்டால் கண்களிலே ஒத்திக்கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கின்றதா, ஆதாரம் இருக்கின்றதா என்று ஆதாரம் கேட்டு இவர்கள் நம்முடைய ஈமானை நாசப்படுத்தியதுதான் இவர்கள் சாதித்த வெற்றி. ஒரு உண்மையான ஆஷிக், ஒரு உண்மையான ரசூலை நேசிக்கின்றவனுடைய முடிவு என்ன தெரியுமா? கடைசியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்து விடுகின்றேன். ஒரு நாய், வந்த பொழுது அந்த நாயை எடுத்து முத்தமிட்டு கொண்டிருந்தான் மஜ்னு என்பவன். அவனை பார்த்து கூறினார்கள், பைத்தியக்காரனை உனக்கு மஜ்னு என்று பெயர் வைத்தது சரிதான், இந்த நாயை போய் நீ முத்தமிடுகின்றாயே என்று சொன்ன பொழுது இது லைலா நடந்த தெருவுக்குள் நடந்து வருகின்றது என்று சொன்னார். இந்த லைலா நடந்து சென்ற தெருவுக்குள் இது நடந்து வருகின்றது, அந்த பாதத்தோடு இந்த பாதம் ஒட்டி இருக்கும், நான் எனவே இதனை நேசிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அவனை பார்த்து கேட்டார்கள், இது லைலா நடந்த தெருவுக்குள் நடந்ததை நீ பார்த்தாயா என்று. அவனை பார்த்து இவன் கேட்டான், நீதாண்டா பைத்தியம், நீதாண்டா மஜ்னு, எனக்கு லைலா நடந்து சென்ற தெரு என்று சொன்னால் போதும், அவள் நடந்தாளா நடக்கவில்லையா என்று ஆராய்ச்சி எனக்கு தேவையில்லை, நான் வைத்திருப்பது நேசம், அந்த இடத்திலே ஆதாரம் எனக்கு தேவைப்படாது, அந்த இடத்திலே எனக்கு கேள்வி தேவைப்படாது, நான் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்றெல்லாம் எனக்கு தேவைப்படாது, எனக்கு வேண்டியதெல்லாம் நேசம் பாசம் அவ்வளவுதான். இதுதான் ஒரு உண்மையான ஆஷிக்கின் நிலைமை, புரிந்து கொள்ளும். இத்துணை காலம் இதுதான் இந்த சமுதாயம் செய்து கொண்டிருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்கின்ற ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே செய்வதற்கு துணிந்தார்கள். வஹாபிகள் உள்ளே நுழைந்து எதை சாதித்தார்கள்? ஜும்மாவிற்கு முன்னால் முன் சுன்னத் இல்லை என்பதை சாதித்தார்கள். இறுதியாக ஹதீஸ் இருக்கின்றது, தொழுது கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்தார்கள். இதுதான் இவர்கள் சாதித்த வெற்றி சாதனையா? இந்த ஹதீஸ் புதிதாக இறக்கப்பட்டதா? ஏற்கனவே இருந்தது தானே. இவர்களுடைய கல்வி அறிவுக்கு இல்லை, இவர்களுடைய கல்வி அறிவில் எட்டவில்லை என்று, அதை சுன்னத்து இல்லை என்று பேசியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் ரசூலினுடைய கல்வி அறிவை பற்றி பேசுவதற்கு வந்துவிட்டதுதான் வினோதமாக இருக்கின்றது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேள்வி ஞானத்தை பற்றி, அவருடைய கல்வி அறிவை பற்றி இவன் பேசுவதற்கு தலைப்பட்டதுதான். எந்த அளவிற்கு என்றால் உச்சகட்டத்திலே சென்று அஷ்ரஃப் அலி தானவி என்பவன் கூறுகின்றார், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஷைத்தானுக்கு அதிகப்படியான கல்வி இருக்கின்றது. நௌசுபில்லா என்றால் இதை விட இவன் மோசமானவன் என்பதற்கு என்ன ஆதாரம் தேவை இருக்கின்றது? கிதாபுகளிலே ஆதாரத்தோடு எழுதி வைத்திருக்கின்றார். இதற்கு மறுப்பு எழுதுகின்றார்கள் அவருடைய அடிவருடிகள். தபலீகி ஜமாஅத்தின் தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதிலும் என்ற பெயரிலே அப்படி சொல்வதால் என்ன தவறு நிகழ்ந்து விட்டது என்று கேள்வி கேட்கின்ற நிலைமையில இவருடைய ஈமான் சென்று கொண்டிருக்கின்றது. இவர்களா நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வந்தவர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் நம்முடைய ஈமானை நாசமாக்க வந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ரசூலை முழுமையாக நேசிக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான மூமினுக்கு அடையாளம். மன் அஹப்பல் இல்லா ஒமன் அபுகதல் இல்லா ஒமன் அழத்தால் இல்லா ஒமன் மனஅல் இல்லா ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். ஒரு உண்மையான மூமின் என்பவன் யார் தெரியுமா? இறைவனுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும், இறைவனுக்காக வேண்டி வெறுக்க வேண்டும், இறைவனுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும், இறைவனுக்காக வேண்டி தடுத்து கொள்ள வேண்டும், இறைவனுக்காக வேண்டி ஒன்றை கொடுப்பதை தடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஈமானுடைய பரிபூரணம் என்று சொல்லித் தருகின்றது. இஸ்தக்மலல் ஈமான், இதுதான் ஈமானுடைய பரிபூரணம் என்று ஹதீஸ் சொல்லித் தருகின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இத்துணை காலம் மன் அஹப்பல் இல்லா என்பதை நாம் நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இறைவனுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி எல்லாவற்றையும் நேசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அவன் அபகதல் இல்லா நம்மிடத்திலே இல்லை, நிச்சயமாக இல்லை. இறைவனுக்காக வேண்டி ஒருவரை நாம் வெறுக்கின்றோமா, இறைவனுக்காக வேண்டி ஒருவரின் மீது நாம் கோபம் பாராட்டுகின்றோமா என்றால் நிச்சயமாக அது கேள்விக்குறிதான். நான் ஏன் கோபப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்கின்ற நிலைமைதான் இருக்கின்றது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனிமேலாவது ரசூலுடைய நேசத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ரசூலுக்காக வேண்டி, ரசூலின் நேசத்திற்காக வேண்டியாவது இறைவனுடைய ரசூலுடைய விரோதிகளை நீங்கள் விரோதம் பாராட்டுங்கள். அப்பொழுதுதான் மேற்கொண்டு விரோதிகள், ரசூலை பற்றி விரோதம் கொள்பவர்கள் வளரமாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் கூறினான் குர்ஆனிலே,
இறைவன் குரானிலே கூறுகின்றார், அவர்கள் இறைவனையும் ரசூலையும் ஏமாற்ற பார்க்கின்றார். எங்கேயாவது முனாஃபிக்குகள் அல்லாஹை ஏமாற்றுவதற்கு பார்த்தார்களா? ரசூலை ஏமாற்றுவதற்குத்தான் பார்த்தார். இறைவன் தன்னையும் சேர்த்து கொண்டு கூறுகின்றார், இறைவன் தன்னையும் சேர்த்து கொண்டு கூறுகின்றான். ஏன் தெரியுமா? தன்னுடைய ரசூலை அவர்கள் விரோதம் பாராட்டுவது, தன்னோடு விரோதம் பாராட்டுவது, தன்னுடைய ரசூலை ஏமாற்றுவது, தன்னையே ஏமாற்றுவது என்று இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒரு உண்மையான மூமின் என்பவன் இறைவனும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஈமான் இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் எப்படி இறைவனுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி ஒன்றை நேசிக்கின்றோமோ அதே போன்று இறைவனுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் நாம் இப்படிப்பட்ட இறைவனுடைய ரசூலை விரோதிகளை வெறுக்க வேண்டும். இந்த தப்லீக் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, அந்த தொடர்புகளை விட்டொழிக்க வேண்டும். ஹதீஸ் சொல்லி தருகின்றது, உங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இவர்களை விட்டும் நீங்கள் தூர விலகி விடுங்கள். இல்லை இல்லை, நான் அவர்களோடு தூரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன், நான் வெறும் பேசுவதனால் என்ன ஏற்படுகின்றது எங்கள் நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஹதீஸ் சொல்லி தருகின்றது, நீங்கள் கொல்லு பற்றையிலே எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அவனோடு சற்று அமர்ந்து மட்டும் இருங்கள், உங்களுடைய உடைகள் கருப்பான நிலையிலே அழுக்கடைந்த நிலையிலே தான் நீங்கள் வெளியே வருவீர்கள். இதே போன்றுதான் இந்த ரசூலின் விரோதிகளான தப்லீக் ஜமாஅத்தினுடன் வஹாபிகளுடன் நீங்கள் கலந்துரவாடுகின்ற பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், என்னுடைய ஈமானிலே நான் உறுதியாக இருக்கின்றேன், நம்மையும் அறியாமல் ஈமான் பறிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு நரகத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம். நவுது பில்லாஹி மின் ஜாலிக். அல்லாஹு தஆலா அதை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. புண்ணியமான இந்த கயல்பட்டினம் மாநகரிலிருந்து இத்தகைய விரோதிகளை அல்லாஹு தஆலா வெளியாக்கி விடுவானாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு எங்களுடைய ஈமானை நீ கபூல் செய்தருள்வாயாக. உன்னுடைய ரசூலின் நேசத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, உன்னுடைய விரோதிகளை எங்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை விரோதிக்க செய்வாயாக. உன்னுடைய நேசர்களோடு எங்களுடைய நேசத்தை ஏற்படுத்தி அவர்களோடு நேசம் கொள்வதற்கு நீ தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. உண்மையை உண்மையாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள் புரிவாயாக. பாத்திலை பாத்திலானதாக விளங்கி அதை விட்டும் தூர விலகக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள் புரிவாயாக. உன்னுடைய ரசூலின் நேசத்தை முழுமையாக்கி தந்தருள் புரிவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினை நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. கயாமத்து நாளையிலே உன்னுடைய அருஷின் நிழலிலே ஒதுங்கக்கூடிய தோப்பியக்கினை தந்தருள் புரிவாயாக. இறைவனே, அந்த கயாமத்து நாளையிலே தாகத்தை நோக்கி எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே உன்னுடைய ரசூலின் புனித கரத்தால் ஹவுலுல் கௌசர் நீருடைய தடாகத்தை அருந்தக்கூடிய தோப்பியக்கினை தந்தருள் புரிவாயாக. ஜன்னத்தினை நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌசினை நசீபாக்கி தந்தருள் புரிவாயாக. அந்த மேலான ஜன்னத்திலேயும் உன்னுடைய நபிமார்களுடன் ரசூல்மார்களுடன் வலிமார்களுடன் எங்களுடைய எங்களுடைய இந்த விரோதிகளை நீ விரோதிக்கக்கூடிய தோஃபிகனை தந்தருள் புரிவாயாக. ஒரே ஒரு கூட்டம் உன்னை நேசிக்கின்ற வலிமார்களுடைய கூட்டம் என்று நீ குறிப்பிட்டிருக்கின்றாய். அந்த கூட்டத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் எங்களுடைய சொந்தக்காரர்களையும் ஆக்கியருள் புரிவாயாக. ஆமீன். வாஹர் தவனா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.